வன்னியர்களுக்கான தனி இடஒதுக்கீட்டை இந்த மாதத்திற்குள் வழங்காவிட்டால் தமிழ்நாடு முழுவதும் மிகப்பெரிய போராட்டத்தை முன்னெடுப்போம் என்று வன்னியர் கூட்டமைப்பின் நிறுவன தலைவர் ராமமூர்த்தி தெரிவித்திருக்கின்றார். வன்னியர்களுக்கான 15% தனி உள் ஒதுக்கீடு வழங்க வலியுறுத்தி சென்னை சேப்பாக்கத்தில் வன்னியர் கூட்டமைப்பின் நிறுவன தலைவர் ராமமூர்த்தி தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. பின்பு செய்தியாளர்கள் பேசிய அவர், உயர்நீதிமன்றத்தில் இடஒதுக்கீடு தொடர்பாக ஆணை பிறப்பிக்கப்பட்டு 6 ஆண்டுகளாகியும் இடஒதுக்கீடு வழங்கப்படவில்லை என்று குற்றம் சாட்டினார். இந்த மாதத்திற்குள் இடஒதுக்கீடு வழங்காவிட்டால் தமிழ்நாடு முழுவதும் மிகப்பெரிய போராட்டத்தை முன்னெடுப்போம் என்று எச்சரிக்கை விடுத்தார். வன்னியர் சங்கம் அறக்கட்டளையை ஒரு குடையின் கீழ் கொண்டுவர வழக்கு தொடர்ந்துள்ளதாக அவர் குறிப்பிட்டார். எந்த வேலையும் செய்யாத அறக்கட்டளைக்கு எதற்கு 5 IAS அதிகாரிகள் உள்ளனர் என்றும் ராமமூர்த்தி கேள்வி எழுப்பினார். வாயிலாக நடக்கின்ற இந்த ஆட்சி சட்டத்தின் ஆணையை ஏற்று உடனடியாக வன்னியர்களுக்கு 15% உள் ஒதுக்கீடு வழங்க வேண்டும். ஆக அதற்காகத்தான் இன்றைக்கு இந்த ஆர்ப்பாட்டம். எங்களுடைய இந்த ஆர்ப்பாட்டம் என்பது இன்றைக்கு துவக்க நிலையில் இருக்கிறது. எங்களுக்கு 15 நாட்களுக்குள் இந்த மாதத்திற்குள் எங்களுக்கு இடஒதுக்கீடு 15% வழங்கவில்லை என்று சொன்னால் அடுத்த கட்டமாக நாங்கள் களம் தளம் மாறி தமிழகம் முழுவதும் மிகப்பெரிய போராட்டத்தை வன்னியர் கூட்டமைப்பு முன்னெடுக்கும்.